பரவல் காரணமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் வேலைவாய்ப்பின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு காய்கறி தொகுப்பினை பாஜக மாவட்ட மகளிரணி சார்பில் கோவை இடையர் வீதியில் 1000 மேற்பட்டோருக்கு இன்று காலை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பாஜக மாநகர் மாவட்ட மகளிரணி தலைவி ஜெயதிலகா தலைமையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகேஸ்வரி முன்னிலையில் கோவை பாஜக மாநகர் மாவட்ட தலைவர் நந்தகுமார் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் நீண்ட வரிசையில் சமூக இடைவெளியை பின்பற்றி காய்கறி தொகுப்பினை பெற்றுச் சென்றனர். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ரமேஷ், துணைத் தலைவர் மதன், மண்டல் தலைவர் பிரபு, மண்டல் தலைவி இந்திரா, மாவட்ட செயலாளர் சித்ரா, ஊடகப் பிரிவு மாநில செயலாளர் சபரி கிரீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவி ஜெயதிலகா, இந்த கொரோனா அலை பார்த்திங்கன்னா முதல் தொற்றை விட இந்த தடவை இந்த பரவல் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து உருமாறிய கொரோனா, அதனால் இந்த தடவை தான் ரொம்ப பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டிருக்காங்க, அது நல்ல விஷயந்தான். ஆனால் மக்களுக்கு வந்து சாப்பிடணும், அந்த வேலைக்கு போகிறது, வேலையெல்லாம் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கடை கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு உணவுக்கு நாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் பார்த்திங்களா, கொஞ்சம் இன்றைக்கி காய்கறியெல்லாம் ஒரு 500 பேருக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மக்கள் தான் பயனடைஞ்சிருக்காங்க, இன்னும் கொடுத்துட்டும் இருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லாக்டவுன் போட்டது நல்ல விஷயம், அவங்களுக்கான இது அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் கொடுத்தா, இல்லை அதுக்கான நிதி ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். கொடுக்குற பணத்தையும் லைனில் நிற்க வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி கொடுக்காம, அவங்க ஜென்தன் அக்கௌண்ட் அருமையான ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அது மூலயமா போட்டால் ஒரு நல்ல விஷயம் வரவேற்கு தரமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பித்து வச்சது எங்கள் மாவட்ட தலைவர் நந்தகுமார்ஜி வந்திருந்தாங்க, அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சாங்க. அப்புறம் மண்டல் தலைவர் பிரபுஜி, பொதுச் செயலாளர் எல்லாருமே வந்திருக்காங்க. மண்டலில் மகளிர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். நன்றி.